எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து மாட்டினுடைய பல். இது பின் கடவாய்ப்பல், அதாவது மோலார் டீத்ன்னு பேர். மாட்டுக்கு பல் வந்து 32. ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா நான் அந்த பல்லுடைய அமைப்பை சொல்கிறேன் பாருங்கள். 0/4, 0/0, 3/3, 3/3. இது வந்து டென்டல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதில் 0/4னா என்ன அர்த்தம்னா, மேலே பற்கள் வந்து மாட்டுக்கு முன் பற்கள் கிடையாது, ஆனால் கீழே பற்கள் உண்டு. ஒரு பக்கத்தில் 4 பற்கள் உண்டு, மேல் முன் பற்கள் கிடையாது. அதுக்கு பேர் டெண்டல் பேடுன்னு பேர். அடுத்தது கேனைன், அதாவது வெட்டும் பற்கள்னு பேர். கேனைன் டீத்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கணும், ஆனால் இருக்காது. இதில் நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி நீட்டாக ரெண்டு பக்கமும் இருக்கும், ஆனால் மாட்டுக்கு இருக்காது. அது வெட்டும் பற்கள்னு பேர். அடுத்து முன் கடவாய்ப்பற்கள் 3, அடுத்து பின் கடவாய்ப்பற்கள் 3. அதுமாதிரி மேலேயும் இருக்கும், மேலே 3 கடவாய்ப்பற்கள் 3, பின் கடவாய்ப்பற்கள் முன் கடவாய்ப்பற்கள் 3, பின் கடவாய்ப்பற்கள் 3. வெட்டும் பற்கள் மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது. முன்பற்கள் வந்து மேலே மாட்டு கிடையாது, கீழே 4 பற்கள் ஒரு பக்கத்தில். ஆக 30, ஒரு பக்கத்துக்கு 16, இந்த 18 மாதிரி செனவுச்சி போட்டோம்ல. இது வந்து மாட்டுக்கு பால் பற்கள்னு பேர். இது விழுந்துட்டு தான் அடுத்து பர்மனன்ட் டீத்து வந்து முளைச்சி கடைசி வரைக்கும் அது இருக்கும், பர்மனண்டாக இருக்கும் தாவர வரைக்கும். இந்த மாடு நான் செனவுசி போட்ட, நான் செனவுசி போட்டு பிறந்த கண்ணுட்டி. எப்போ பிறந்தா வருஷம் இது செனவுசி நான் தான் போட்டேன், பக்கத்தில் இருக்கு பாருங்கள் பின்னாடி, அது கண்ணுட்டி பிறந்திருக்கு. அதனால் இது எனக்கு தெரியும், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். இந்த கன்று பிறந்தது என்னால் தான், நான் செனவுசி போட்டேன் இந்த கன்று பிறந்தது. இது செனவுசி இப்போ போட்டு கன்று போட்டது என்னால் தான். அதனால் வயசு வந்து அவங்கள்ட்ட கேட்டு கரெக்டாக எழுதியிருக்கேன். நவம்பர் 6, 2018. இது வந்து ஒரு நான் பக்கத்தில் மாட்டுக்கு ஜாண்டிஸ்ராக இதுக்கு முன்னாடி பல்லு மாதிரி விழுந்துருக்கா மாட்டு வைத்தியம் பண்ணிட்டு போது இதே மாதிரியா வந்து முன்னாடி மாட்டுக்கு முன்னாடி இதோட தொட்டில கடந்த டக்குன்னு கிளியர்.